வணக்கம் மீண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றும் தாயத்திலிருந்து வெளியாக கூடிய உதயன் விளம்பரி தினக்குரல் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்க போகின்றோம். இன்று 15ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2021 வெள்ளிக்கிழமை ஆக இருக்கிறது. இன்றைய தினம் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமைய வாழ்த்தி கொண்டு முதலில் உதயன் பத்திரிகையின் பக்கம் உங்களுடைய பார்வையை செலுத்தலாம். உதயன் பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது, 13ஐ நடைமுறைப்படுத்த ஒரு வழிமுறை கூறுங்கள், இந்தியாவிடம் கூட்டமைப்பு கோரிக்கை என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. தலைப்பு செய்தியாக செல்வம் அடைக்கலநாதன் அவருடைய புகைப்படத்தோடு அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. மாகாண சபை தேர்தல் விரைவில் நடத்தப்பட வேண்டும், எனினும் 13ஆவது திருத்தத்தில் கூறப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விடயங்களையும் நடைமுறைப்படுத்தக்கூடிய வகையிலே வழிமுறை ஒன்றை இந்தியா முன்வைக்க வேண்டும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் கோரிக்கை முன்வைத்திருக்கிறார். மன்னாரில் நேற்று நடத்திய ஊடக சந்திப்பில் அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்தார். 13ஆவது திருத்த சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்திய பின்னர் மாகாண சபை தேர்தலை நடத்துவதுதான் சிறந்ததாக அமையும். இந்தியா இந்த விடயத்திலே முனைப்புடன் செயற்பட வேண்டும். அதிகாரம் இல்லாத மாகாண சபையை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதனூடாக எங்களது நிலங்களை பாதுகாப்பது மற்றும் நமது பிரச்சனைகளை கையாள்வது என்பது கேலித்தனமான விடயமாகவும் இருக்கும் என்றும், விவசாயிகளுக்கு இப்பொழுது உணவில்லாத நிலைமை ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அரசாங்கத்தினுடைய திட்டமிடப்படாத செயற்பாடுகளால் போராட்டங்கள் இடம்பெறுகின்றன. நாட்டுக்கே உணவை வழங்குகின்ற விவசாயிகளுடைய நிலைமை மிக மோசமாக இருக்கிறது, திட்டமிடப்படாத செயற்பாடு என கூறி இதற்கு காரணம் காட்டிவிட முடியாது என்றும் அவர் பல்வேறு விடயங்களை சுட்டிக்காட்டி விவசாயிகளுக்கு செயற்கை உரங்களை வழங்கி கொண்டு இயற்கையான உரத்துக்கு மாற்று சந்தர்ப்பம் வழங்க வேண்டும், குறிப்பாக தற்கால தேவைக்கு உடனடியாக இயற்கை உரத்துக்கு மாற முடியாது, எனவே தற்காலத்திலே இந்த செயற்கை உரத்தை வழங்கி கொண்டே இயற்கை உரத்துக்கு மாறுவதற்கான வழிகளை ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். இந்திய மீனவர்களை கட்டுப்படுத்துங்கள் என்று அவர் மேலும் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். இந்திய மீனவர்களுடைய அத்துமீறிய பிரவேசம் கட்டுப்படுத்த வேண்டும். மீன்பிடி அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா நமது மீனவர்களை காப்பாற்ற நடவடிக்கையில் இறங்க வேண்டும், அதற்கான நடவடிக்கைகளை அவர் எடுக்கும்போது அவருடன் சேர்ந்து செயற்பட தயாராக இருக்கிறோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி இன்றைய தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. நாளாந்தா மக்களுடைய பிரச்சனைகள் அதிகரித்துக் கொண்டு செல்கின்றன. ஆசிரியர்களுடைய சம்பளம் முரண்பாடு தொடர்பாக போராட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மீனவர்களுடைய வாழ்வாதாரத்திலே பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. அத்துமீறிய இந்திய மீனவர்களுடைய வருகை காரணமாக, உரம் காரணமாக விவசாயிகளுடைய பிரச்சனை அதிகரித்துக் கொண்டு செல்கிறது. திடீரென செயற்கை உரம் நிப்பாட்டப்பட்டு திடீரென்று இயற்கை உரத்துக்கு மாறுவதென்றால் அது கடினமான விடயமாக இருக்கும். ஏனைய செய்திகளையும் பார்த்து விடலாம். வருட இறுதிக்குள் புதிய அரசமைப்பு மொட்டுக்கட்சி உறுதியளித்திருக்கிறது. புதிய அரசமைப்பு நிச்சயம் இயற்றப்படும். அதற்கான ஆரம்பகட்ட பணிகள் இந்த வருடத்துக்குள் நிறைவு பெறும் என்று அமைச்சர் காமினி தெரிவித்திருப்பதாகவும், அதே போல ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமனுடைய தலைமையகத்திலே நேற்று ஊடகவியலாளர் சந்திப்பு இடம்பெற்றிருக்கிறது. அதன்போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார். மாகாண சபை தேர்தல் ஒத்திவைக்கப்படுவதற்கு கடந்த அரசே பொறுப்பு கூற வேண்டும். சட்ட திருத்தத்தை மேற்கொள்ளாமல் தேர்தலை நடத்த முடியாத நிலை காணப்படுகிறது. எனவே உரிய செயற்பாடுகளின் பின்னர் அடுத்த வருடம் உட்பகுதியிலே தேர்தல் நடத்தப்படும் என எதிர்பார்க்கிறேன் என்றும் அவர் தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது. அதே போல எரிவாயு விலை மீள அதிகரிக்கும் என்கின்ற ஒரு செய்தியும் கட்டுப்படப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. நாட்டின் முன்னணி எரிவாயு நிறுவனங்களில் ஒன்றான லிட்ரோ சமையல் எரிவாயு நிறுவனம் சமீபத்திலே உள்நாட்டு எரிவாயு சிலிண்டருடைய விலையை 1270 ரூபாவால் உயர்த்தியது. எனினும் இந்த விலை தொடர்பாக மேலும் விலை அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. எரிவாயு உடனடியாக விலை குறைக்கப்படும் என்று பொதுமக்களிடம் பொய்யான வாக்குறுதிகளை அளிக்க தேவையில்லை. எரிவாயுக்கு நிலையான விலையை நிறுவுவதற்கான செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். எனினும் குறுகிய காலத்துக்குள் எரிவாயுனுடைய விலையை மீண்டும் அதிகரிக்க வேண்டியிருக்கும், இல்லை என்றால் உலக சந்தையில் எங்களை நிலைப்படுத்துவது கடினம் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடியதான செய்திகள் தரப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த எரிவாயு விலை அதிகரிப்பை தொடர்ந்து மண்ணெண்ணெய் அடுப்புகளுடைய வதுவனுடைய அந்த கேள்வி இப்பொழுது அதிகரித்திருக்கிறது. மண்ணெண்ணெய் விலை அடுப்புகளுடைய நுகர்வு தன்மையும் இப்பொழுது அதிகரித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. விறகு அடுப்புகளை நூதனமான முறையிலே தயாரிக்கக்கூடியவர்களுடைய நுட்பங்கள் இப்பொழுது வெளியாகி கொண்டிருக்கிறது. எனவே முற்றுமுழுதாக இப்பொழுது பழைய முறைக்கு மக்கள் திரும்புவார்களாக இருந்தால் அந்த எரிபொருளுடைய அல்லது இந்த கேஸினுடைய தேவையில் பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்கொள்ளலாம். ஏனென்று சொன்னால் கிட்டத்தட்ட 100 மடங்குக்கு அதிகமாக அல்லது 100 மடங்கு நெருங்கியதாக இப்பொழுது
விலை அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த நேரத்திலே இவ்வாறான மாற்று வழிகளை இனங்காணலாம் ஏனென்று சொன்னால் நாங்கள் கடந்து வந்த பாதையெல்லாம் பயன்படுத்தி தான் இந்த கேஸ் அடுப்பை நோக்கி வந்திருந்தோம். இப்பொழுது மீண்டும் அது செல்வது பெரிய கடினமான விடயமாக இருக்காது. மனதளவிலே எங்களுடைய மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக அமையும் பட்சத்திலே அது இலகுவானதாக அமையும். மறுபடியும் விலையேற்றமா சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, விலையேற்றம்தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி என்று முச்சந்தி முரளி தன்னுடைய கருத்தை இன்று பாடலாக பதிவு செய்திருக்கிறார். அதே போல ஏனைய செய்திகளாக வடக்கில் 641 பாடசாலைகள் வரும் வியாழக்கிழமை ஆரம்பம் மாகாண கல்வி அமைச்சனுடைய செயலாளர் அறிவித்திருக்கிறார். வடக்கு மாகாணத்திலே 200 குறைந்த மாணவர்களை கொண்டு 641 பாடசாலைகளிலே தரம் 1 தொடக்கம் தரம் 5 வரையான வகுப்புகள் ஆரம்பமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக 21 பாடசாலைகள் ஆரம்பிக்கப்படும் என்று சொல்ல இருக்கக்கூடிய நேரத்திலே ஒரே தடவையிலே நமக்கு தீர்வுகள் வழங்கப்படாவிட்டால் அதிபர் ஆசிரியர் சங்கங்கள் அந்த பாடசாலைக்கு செல்ல மாட்டோம் என்கின்ற ரீதியிலே தங்களுடைய கருத்துக்களை இப்பொழுது தெரிவித்து வரக்கூடிய நேரத்தில் 21 என்ன நடைபெற இருக்கிறது, மாணவர்கள் சென்று பாடசாலை நிர்வாகங்கள் செயல்படாத பட்சத்திலே இவ்வாறு விடயங்கள் நகர்ந்து செல்ல போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இல்லது தங்களுடைய அந்த பிடியிலிருந்து தளர்வார் அதிபர் ஆசிரியர்கள் என்கின்ற விடயங்களும் எதிர்பார்க்கப்படுகிறது. மீனவர்களின் மோதலுக்கு அரசாங்கமே மூல காரணம், தமிழ் அரசியல்வாதிகளூடாக சதி, தமிழ் தேசிய கட்சி சுட்டிக்காட்டு என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடல் தொழிலாளர்கள் மத்தியிலே எழுந்திருக்கக்கூடிய கோப ஆவசத்தை திருமறைவில் நின்றபடி மேலும் தூண்டிவிட்டு இருதரப்பு மீனவர்களும் மீனவர்களையும் பயன்படுத்துவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மீனவர்களை மோத வைக்கின்ற இந்த அரசியல் நோக்கத்தை சில தமிழ் சக்திகள் செயற்பட காட்ட தொடங்கியிருக்கின்றன என்றும் கேள்விகள் எழுப்பியிருப்பதாக தமிழ் தேசிய கட்சியினுடைய தலைவர் சட்டத்தரணி ஸ்ரீகாந்தா தெரிவித்திருக்கிறார். இலங்கை கடற்படை அல்லது கடற்பரப்புகள் தொடர்ச்சியாக ஊடுருவும் தமிழ்நாட்டு ஆழ்கடல் இழுவிசை படகுகளால் நமது கடல் தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை தமிழ் மக்களினுடைய அரசியல் விடுதலை போராட்டத்துக்கு தமிழ்நாட்டு உறவுகள் நீண்ட காலமாக தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகிறார்கள். இதனை வலுவிளக்க செய்வதற்காக அரசியல் தூர நோக்கத்துடன் சிங்கள பேரினவாத சக்திகளுடைய சதி திட்டத்தின் உதவியாகவும் இது இடம்பெறலாமா என்று கேள்வி எழுப்பியிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இலங்கை இந்திய தமிழ் மக்களுடைய உறவுகளை தொப்புள் கொடி உறவு என்று அடிக்கடி எல்லோருமே தெரிவிப்பது வழமை. இந்த அனைத்து போராட்டங்களுக்கும் இலங்கையில் ஏதாவது பிரச்சனை என்றால் இந்தியாவிலே போராட்டங்கள் நடைபெறுவது வழமையாக இருந்து வரக்கூடிய நேரத்தில் இப்பொழுது மோதல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. நேற்றைய பத்திரிகைகளில் பார்த்திருந்தோம், கற்களை வீசி தாக்குதல் நடாத்தி 3 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் தெரிவித்திருக்கிறார், இந்திய மீனவர்களுடைய படகுகளை இழுத்து வாருங்கள் என்று சொல்லி கரைக்கு இழுத்து வாருங்கள் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்கின்ற ரீதியிலே செய்திகள் நேற்றைய தினம் நாங்கள் பார்த்திருந்தோம். இந்த நேரத்திலே இவ்வாறு தொப்புள் கொடி உறவுகளுக்கிடையே இவ்வாறு போராட்டம் மேற்கொள்வதும் ஒரு அரசியலா அல்லது பிரச்சனையை தூண்டிவிடுவதும் அரசியலா என்று ஸ்ரீகாந்த் அவர்கள் கேள்வி கேட்டிருக்கிறார். கூட்டமைப்புக்கு இனி கூட்டு தலைமையே சுமந்திரனுக்கு செல்வம் பதிலடி என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தற்போதைய தலைவராக உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சம்பந்தனுக்கு பின்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமை என்பது கூட்டு தலைமையாகவே இருக்கும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பங்காளி கட்சிகளில் ஒன்றான டெலோவின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்தார். மன்னாரிலே நேற்று நடத்திய ஊடக சந்திப்பிலே அவர் இதனை தெரிவித்திருக்கிறார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமையை ஏற்க தயார் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமந்திரன் தெரிவித்த கருத்து தொடர்பாக ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு அவர் பதிலளித்திருக்கிறார். சுமந்திரன் கூறியது அவரது தனிப்பட்ட கருத்து, அவருடைய தனிப்பட்ட கருத்தை பெரிய விடயமாக பார்க்க தேவையில்லை, அதை ஏற்பதா இல்லையா என்பது தமிழ் தேசிய கூட்டமைப்பு அது தொடர்பாக முடிவெடுக்கும் என்று அவர் தெரிவித்திருக்கக்கூடியதாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது. ஏனைய செய்திகளை பார்க்கலாம். தீயில் எரிந்து பெண் சாவு, கணவர் கைது என்கின்ற செய்தி இடம்பெற்றிருக்கிறது. வவுனியா கற்பபுரம் பகுதியிலே இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. வர்த்தகர் உயிர் மாய்ப்பு, தவறான முடிவெடுத்து வர்த்தகர் ஒருவர் தனது கடை முன்பாக தூக்கில் தொங்கிய நிலையிலே மீட்கப்பட்டிருக்கிறார். கனகரண்டம் வயது 65 என்பவரே இவ்வாறு உயிரிழந்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. காயமடைந்தவர் உயிரிழந்தார். வீதியிலே சைக்கிளில் சென்றபோது விபத்துக்குள்ளாகி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். நாகன் தம்பிராசா வயது 74 என்பவர். அதே போல சுழியில் அகப்பட்ட மீனவர் சாவு, முல்லைத்தீவு செம்மலை பகுதியிலே இந்த சம்பவம் பதிவாகியிருக்கிறது. ஸ்ரீசங்கர் வயது 34 என்று சொல்லக்கூடிய ஒரு மீனவரை இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார். இவ்வாறு இந்த முன்பக்கத்திலே 4 அவலச்சாவுகள் இடம்பெற்றிருக்கின்றன. இவ்வாறு அவலச்சாவுகள் இடம்பெறுவது ஏதோ ஒரு சக்தியினுடைய கோபத்துக்கு எதிரானதாக இருக்கலாமா என்று முன்ன தோன்றுகிறது.
இலங்கையிலே அதிகளவான பாதிப்புகள் ஏற்படுகிறது. அதே நேரத்திலே அவலச்சாவுகளும் அதிகரித்து செல்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கொழும்பு விளக்கமறியல் சுரையிலே தொற்று நீக்கி அருந்தியதால் 2 ஈரானிய கைதிகள் சாவு என்கின்ற செய்தி பதிவாகி இருக்கிறது. கொழும்பு விளக்கமறியல் சுரையிலே தொற்று நீக்கி அருந்திய ஈரான் கைதிகள் 2 உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் 10 சிறைச்சாலை மருத்துவமனை சிறைச்சாலை கைதிகள் மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் தெரிவித்திருப்பதாகவும், போதைப்பொருள் குற்றங்கள் தொடர்பிலே கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த கைதிகளே தொற்று நீக்கி மருந்தி அருந்தியுள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறித்த கைதிகளை பார்வையிடுவதற்காக நேற்று முன்தினம் வருகை தந்திருந்த ஈரான் தூதரக அதிகாரிகள் குறித்த கைதிகளுக்கு தொற்று நீக்கிய வழங்கி சென்றிருந்தனர் என்றும் சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏனைய செய்திகளாக, 6 மாதத்துக்கு பின்னர் ரிஷாட் பிணை என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. ஏப்ரல் 21 தாக்குதல் தொடர்பிலே பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு 6 மாதங்களுக்கு மேலாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதுதீன் 6 மாதங்களின் பின்னர் இப்பொழுது விடுவிக்கப்பட்டிருக்கிறார். 50 லட்சம் ரூபாய் பெறுமதியிலான 2 ஆழ்பிணைகளுடன் சில நிபந்தனைகளுடனும் அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அதில் குறிப்பாக 2 வாரங்களுக்கு ஒரு முறை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலே அவர் முற்பட வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அவர் மீதான பிணை மனு நேற்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிரதி சொலிட்டர் ஜெனரல் மாதவ தென்னகோன் எதிர்ப்பு தெரிவித்ததால் நீதவான் பிணை வழங்கி உத்தரவிட்டார் என்றும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது இன்றைய உதயன் பத்திரிகையில் இடம்பெறக்கூடிய முக்கியமான செய்திகளாக அமைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் வலம்புரி பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது, அரச புலனாய்வாளர்களின் அச்சுறுத்தலால் தமிழ் இளைஞர்கள் நாட்டை விட்டு வெளியேற எத்தனிக்கின்றனர். கனேடிய தூதுவரிடம் ஸ்ரீதரன் எம்பி தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. அரச புலனாய்வாளர்களின் அச்சுறுத்தலால் தமிழ் இளைஞர்கள் நாட்டை விட்டு வெளியேற எத்தனிக்கிறார்கள் என்று இலங்கை கனேடிய தூதுவரிடம் ஸ்ரீதரன் எம்பி எடுத்துரைத்திருக்கிறார். இலங்கைக்கான கனேடிய தூதுவர் டேவிட் மேக்ரோன் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினரை சந்தித்த போதே இவ்வாறு கோரிக்கை முன்வைத்திருப்பதாக அல்லது இந்த விடயத்தை தெரிவித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது தொடர்பிலே விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் மக்கள் தமது உணர்வு பூர்வமான நினைவுகளை மேற்கொள்வதற்கு இப்போது இருக்கும் அரசாங்கம் கொரோனாவை காரணம் காட்டி தடைகளை விதிப்பது தொடர்பாகவும் அதனை மீள நிறைவேற்றுவதிலே அதனையும் தாண்டி இடம்பெற்றால் புலனாய்வாளர்கள் மூலமாக நினைவேந்தலிலே கலந்து கொண்டவர்கள் அச்சுறுத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அத்துடன் புலனாய்வாளர்களுடைய அச்சுறுத்தலால் தமிழ் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுப்பதிலே உள்ள பின்னடைவாலும் தமிழ் இளைஞர்கள் நாட்டை விட்டு வெளியேற கூடிய நிலை காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கக்கூடிய செய்திகள் தரப்பட்டிருக்கிறது. முன்பக செய்திகளிலே முல்லைத்தீவில் நீரில் மூழ்கி குடும்பஸ்தர் உயிரிழப்பு என்கின்ற செய்தி நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கக்கூடிய செய்தியாக அமைந்திருக்கிறது. இலங்கையின் மனித உரிமை நிலவரங்கள் கண்காணிக்கப்படும் ஐநா உயர்ஸ்தானிகர் மிஷல் பச்சலட் தெரிவித்திருக்கிறார். இலங்கையில் இடம்பெற்ற வலிந்து காணாமலாக்கப்பட்ட சம்பவங்களோடு உள்ளடங்களாக பல்வேறு விடயங்களிலும் நிலை மாறுகால நீதியை உறுதிப்படுத்துவதற்கும் பொறுப்பு கூறல் சார்ந்து முன்னெடுக்கப்படும் செயற்பாடுகள் தொடர்பிலும் அவர் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அதேபோல சாவகச்சேரியில் ஒருவர் தூக்கில் தொங்கிய நிலையிலே சடலமாக மீட்கப்பட்ட செய்தி நாங்கள் பார்த்திருந்தோம். பவுனியாவிலே தீயில் எரிந்த குடும்ப பெண் மரணம் என்கின்ற செய்தியும் சந்தேகத்திலே கணவன் கைது என்கின்ற செய்திகளும் பார்க்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருந்தது இவ்வாறு, அந்த குடும்ப பெண் தீயிலே எரிந்த பொழுது அவருடைய மகன் மலசல கூடத்துக்கு சென்றிருக்கக்கூடிய நேரத்திலே அங்கே அந்த கதவு வெளிப்புறமாக பூட்டப்பட்டிருந்ததாக இருக்கக்கூடிய அந்த சந்தேகத்தை வைத்தே இவ்வாறு அந்த அவருடைய கணவன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அத்தியாவசியமற்ற எந்த ஒரு நிகழ்வுகளுக்கும் அனுமதி இல்லை சுகாதார பிரசோத சங்கம் தெரிவித்திருக்கிறார்கள். மோட்டார் சைக்கிள் விபத்து, முதியவர் உயிரிழப்பு, யாழிலே சம்பவம் பதிவாகியிருக்கிறது. ஏற்கனவே அந்த செய்தியும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். நாட்டிலே மேலும் 21 கோவிட் மரணங்கள் நிகழ்ந்திருக்கிறது. கோவிட் தொடர்பான செய்திகளுக்கு சற்றே இப்பொழுது முக்கியம் கொடுப்பது குறைந்திருந்தாலும் கோவிட் மரணங்கள் தொடர்ச்சியாக நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. கிளிநொச்சியிலே உயிரிழந்த 2 பேருக்கு கொரோனா என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. வடக்கிலும் 4 உயிரிழப்புகள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. அதிபர் ஆசிரியர்கள் பாடசாலைக்கு சமூகம் அளிக்காவிட்டால் கடும் நடவடிக்கை, போராடினால் கைது, அமைச்சர் சந்திரசேன தெரிவித்திருக்கிறார். ஆசிரியர் மற்றும் அதிபர்கள் எதிர்வரும் 21 பாடசாலைக்கு சமூகம் அளிக்காவிட்டால் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும், பாடசாலைக்கு முன் தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபடுபவர்களை கைது செய்ய ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது, மாணவர்களின் எதிர்காலத்துடன் விளையாடும் தொழிற்சங்கங்களுடைய அழுத்தங்களுக்கு ஒருபோதும் அடிபணிய முடியாது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார்.
பால் முட்டை விலைகளை அதிகரிக்க நடவடிக்கை ராஜாங்க அமைச்சர் அஹேர தெரிவித்திருக்கிறார். இலங்கையில் பால் மற்றும் முட்டை என்பவை விலை இன்று உயரும் என்று கால்நடை வளங்கள் பண்ணைகள் மேம்பாடு பால் மற்றும் முட்டை சார் தொழில் ராஜாங்க அமைச்சர் டிபி ஹேர தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கோவிட் தொற்றுக்குள்ளான அரசு ஊழியர்களுக்கு இழப்பீடு வழங்க முடிவு என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கோவிட் தொற்றுக்குள்ளாகி வீடுகளிலிருந்து சிகிச்சை பெற்று வரும் அரசு ஊழியர்களுக்கு காப்புறுதி நிறுவனத்தின் கீழ் இழப்பீடு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சுமார் 6 மாதங்களின் பின்னர் ரிஷாட் பதுதீன் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். இரு வழக்குகளுக்கும் பிணை கிடைத்திருக்கிறது. அது தொடர்பான செய்தியும் நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்தியாகவும் அமைந்திருக்கிறது. உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். அனுபவம் இல்லை என்றால் ஏன் ஆட்சிக்கு வந்தீர்கள் ஜனாதிபதியிடம் மனோ கேள்வி என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. சீரான தலைமைத்துவம் இல்லாத நாடாக இலங்கை மாறியிருக்கிறது. அரசியலில் தன்னை விடவும் தமது தமையனுக்கே அதிக அனுபவம் இருக்கிறது என்று ஜனாதிபதி கூறுகிறார். அவ்வாறெனில் அவர் எதற்காக ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிட்டார் என பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவருமான மனோ கணேசன் கேள்வி எழுப்பியிருக்கிறார் என்று அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கொலையாளிகள் எவராக இருந்தாலும் கட்டாயம் தண்டிக்கப்பட வேண்டும். கொழும்பில் 11 இளைஞர்களை கடத்தி கொல்லப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் தொடர்பிலே சரத் பொன்சேகா தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அந்த நேற்றைய தினம் பார்த்திருந்தோம் அந்த செய்தியிலே குறிப்பாக அந்த 11 பேர் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பான குற்றவாளி கர்ணகோட விடுவிப்பது தொடர்பான செய்திகள் நேற்றைய பத்திரிகையில் பார்த்திருந்தோம். அது தொடர்பாக ஃபீல்ட் மாஸ்டர் சரத் பொன்சேகா தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தாக அது அமைந்திருக்கிறது. தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது இரு வழக்குகளிலிருந்தும் ரிஷாட் பிணையில் விடுதலை வெளிநாடு செல்ல தடை 2 வாரங்களுக்கு ஒரு தடவை குற்றப்புலனாய்வு பிரிவிலே ஆஜராகவும் உத்தரவு என்று அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதுதீன் வேறு வழக்குகளிலிருந்து கடும் நிபந்தனைகளுடன் 2 வழக்குகளிலிருந்து விடுவிக்கப்பட்டிருப்பதாகவும் முய்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பாக வழக்கிலே கொழும்பு கோடை நீதிவான் நீதிமன்றமும் தனது வீட்டிலே பணியாற்றிய சிறுமி ஹிஷாலினியுடைய மரணம் தொடர்பான வழக்கிலே கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றமும் ரிஷாட் பதுதீனுக்கு பிணை வழங்கியிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பாரிய அரசியல் எழுச்சிக்கு தயார் என்று கேள்விக்குறியோடு அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. இதுவரை சுமார் 12 கட்சிகள் 40 சிவில் சமூக அமைப்புகள் ஒப்புதல் என்ற ஒரு செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அடுத்த பாரிய அரசியல் எழுச்சிக்காக அரசாங்கத்திலே அங்கம் வகிக்கும் ஒரு பெரிய கட்சி வழிநடத்தும் என்று அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதன்படி ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பை மீண்டும் செயல்படுத்துவதற்கு ஒரு பரந்த அரசியல் முகாமை உருவாகும் திட்டங்கள் வகுக்கப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. நள்ளிரவு தரையிறங்கிய விமானம் யாருடையது? மின்சார சபையினுடைய தொழிற்சங்க கூட்டமைப்பு கேள்வி எழுப்பியிருக்கிறது. இலங்கையிலே மின்சாரத்துறையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தற்போதைய நிலைமைக்கு அரசாங்கம் சாதகமாக பதில் வழங்காவிட்டால் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக இலங்கை மின்சார சபையினுடைய இணைந்த தொழிற்சங்க கூட்டமைப்பின் ஏற்பாட்டாளர் ரஞ்சன் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பெரும்பான்மையின கும்பல் தமிழர்கள் மீது கடும் தாக்குதல் காவத்தை வட்டபுத்த தோட்டத்திலே அட்டகாசம் என்கின்ற செய்தி புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. காவத்தை வட்டபுத்த தோட்டத்தினுள் நேற்று முன்தினம் நுழைந்திருக்கக்கூடிய பெரும்பான்மை கும்பலின் கடும் தாக்குதலிலே ஒரு பெண் உட்பட 4 பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். இந்த தோட்டத்தின் மத்திய பிரிவிலே உள்ள தோட்ட குடியிருப்பில் வாழும் மக்கள் மீது இந்த தோட்டத்தை அண்மித்திருக்கக்கூடிய பகுதியைச் சேர்ந்தவர்களால் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. திருமண நிகழ்விலே 50 பேருக்கு அனுமதி சுகாதார வழிகாட்டல்களிலே புதிய தளர்வுகள் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. நாட்டிலே தனிமைப்படுத்தல் ஊரடங்கு நீக்கப்பட்டாலும் கோவிட் தொற்று நிலைமையை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் பின்பற்ற வேண்டிய சுகாதார விதிமுறைகள் தொடர்பிலே சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயத்தினால் புதிதாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய சுகாதார வழிகாட்டலிலே தளர்வுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. திருமண நிகழ்விலே 15 பேரை பங்கு பெறலாம் என்று முன்னதாக கூறப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் இப்பொழுது 50 பேர் பங்கு பெற முடியும் என்று அந்த கட்டுப்பாடு தளர்த்தப்பட்டிருக்கிறது. கொரோனாவால் பாதிக்கப்பட்ட அரசு ஊழியர்களுக்கு காப்புறுதி இழப்பீடு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அக்ரஹார அந்த காப்புறுதி மூலமாக அவர்களுக்கான இழப்பீடு வழங்குவதற்கு முடிவெடுத்திருப்பதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ சம்பந்தமான அதிகாரிகளுக்கு இது தொடர்பாக வலியுறுத்தி இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. வடக்கு கடலிலே அத்துமுறைய இந்திய மீனவர்கள் 24 பேர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடியதான செய்தி தரப்பட்டிருக்கிறது.
புகைப்படத்தோடு அந்த செய்தி இணைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த வாரம் யாழ் வந்து கடமையேற்பார் புதிய ஆளுநர் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. பணிகளை ஏற்கனவே ஆரம்பித்து விட்டதாகவும் தெரிவிப்பென்று அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவருடைய புகைப்படம் இணைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல வடக்கு மாகாண ஆளுநராக பதவியேற்றக்கூடிய நாளிலிருந்து தன்னுடைய செயற்பாடுகளை ஆரம்பித்து விட்டதாக ஜீவன் தியாகராஜா தெரிவித்திருக்கிறார். வடமாகாண ஆளுநர் பொறுப்பேற்றுக் கொண்ட தாங்கள் யாழ்ப்பாணத்திலே உள்ள ஆளுநர் அலுவலகத்தில் எப்போது கடமைகளை பொறுப்பேற்பீர்கள் என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் மேற்கொண்டவாறு பதிலளித்திருக்கிறார். அடுத்த வாரம் அவர் யாழ் வந்து கடமையை பொறுப்பேற்பார் என்று சொல்லியிருக்கிறார். தமிழகத்தில் விடுதலை புலிகள் பாஜக கடும் எச்சரிக்கை. திமுக அரசு மீதும் சாடல் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. தமிழகத்திலே சமீப காலமாக விடுதலை புலிகளுடைய செயற்பாடு தீவிரமாகி வருகின்ற நிலையில் திமுக அரசு கவனத்துடன் இருக்க வேண்டும் என பாஜக எச்சரிக்கை விடுத்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சுன்னாகம் போலீசார் தப்பவிட்ட வன்முறையாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மற்றவர் நீதிமன்றத்திலே சரணடைந்திருக்கிறார். ஏழாலேயே வீடொன்றுக்குள் பூந்து தாக்குதல் நடத்தியவர்களை அயலவர்கள் மடக்கிப்பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்திருக்கக்கூடிய நிலையில் அவர்களை போலீசார் தப்பிக்க விட்டதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய நேரத்திலே ஒருவர் போலீசாரால் மீளவும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மற்றவர் மல்லாகம் நீதிமன்றத்திலே சரணடைந்திருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வெலிக்கடை சிறையிலே இரு ஈரானியர்கள் மரணமடைந்திருக்கிறார்கள். தொற்றி நீக்கி திரவத்தை அருந்தி 10 பேர் வைத்தியசாலையில் இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் இடம்பெறக்கூடிய முக்கியமான செய்திகளாக அமைந்திருக்கின்றன. தொடர்ந்து உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். இலங்கையில் தேர்தல் குறித்து இந்தியா தீர்மானிக்க முடியாது. பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ ராஜகருண தெரிவித்திருக்கிறார். இந்தியாவினுடைய தலையீடு இதிலே தேவையில்லை என்கின்ற ரீதியிலே அவர் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். சாரதியை தாக்கிய வெனலாகா திணைக்கள ஊழியர்கள் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. செம்மலை குளத்திலே மீன்பிடிக்க சென்றவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி பதிவாகி இருக்கிறது. ஏற்கனவே அந்த செய்தி தொடர்பாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இவை இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாக இருக்கின்றன. தொடர்ந்து ஈழநாடு பத்திரிகையை பார்க்கலாம். ஈழநாடு பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது சம்பந்தனின் காலத்துக்கு பின்னர் தமிழ் கூட்டமைப்புக்கு கூட்டு தலைமையே. பங்காளி கட்சியான டெலோவினுடைய தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது. சம்பந்தனின் காலத்தின் பின்னர் கூட்டு தலைமையாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு செயற்படும். சுமந்திரனின் தனிப்பட்ட கருத்தை பெரிய விடயமாக பார்க்க தேவையில்லை என்று பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்திருக்கிறார். அண்மையிலே இவ்வாறான குறிப்பாக அடுத்த தலைமை தொடர்பாக இதுவரை பேசப்படாமல் அதை ஒரு விடயமாக பார்க்கப்படாமல் இருந்த விடயம் இப்பொழுது பேசப்படுகிறது. திடீரென வயலிலே இறங்கி புகைப்படம் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக ஒரு பெரிய அளவிலே பேசப்பட்டு இருக்கிறார் சுமந்திரன் அவர்கள். தொடர்ச்சியாக மீனவர் மற்றும் விவசாயிகளுடைய பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு அவருடைய தலைமையிலே போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட இருக்கிறது. அதற்கான அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்திலே தலைமை தொடர்பாக செல்வம் அடைக்கலநாதன் அவர்களிடம் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. அதற்கு இனிவரும் காலங்களில் ஒரு தலைமையின் கீழ் அல்லாமல் ஒரு கூட்டு தலைமையை இடம்பெறும் என்கிற ரீதியில் அவர் கருத்தை பதிவு செய்திருக்கிறார். 673 தொற்றாளர்கள் நேற்றைய தினம் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். கொரோனா தொடர்பான புதிய தொற்றாளர்களாக இவர்கள் பதிவாகி இருக்கிறார்கள். அதே போல கொரோனா தொற்றால் மேலும் 21 பேர் மரணம் அடைந்திருக்கக்கூடிய செய்தி பதிவாகி இருக்கிறது. அதே போல ரிஷாட் பிணை விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஈரான் கைதிகள் தொடர்பான ஈரான் கைதிகள் தற்கொலை முயற்சி என்று இங்கே செய்தியிலே பதிவாகி இருக்கிறது. 2 பேர் மரணம், 10 பேர் சிகிச்சையில் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதை தற்கொலை என்று எடுப்பதா இல்லை என்று சொன்னால் அவர்கள் போதைப் பொருளுக்குள் அல்லது போதையிலே அடிமையாகி அதன் தொடர்பான தொழிலிலே கைது செய்யப்பட்டவர்கள். எனவே பல சம்பவங்கள் பதிவாயிருக்கின்றன. கடந்த காலங்களிலே இந்த திரவம் அதாவது இந்த கிருமி நீக்கப்படக்கூடிய திரவத்தை ஸ்பிரிட் என கருதி அதனை அருந்தி அதிகளவானவர்கள் வெளிநாடுகளிலே மரணம் அடைந்திருக்கிறார்கள். அவ்வாறான சம்பவமாக இது பதிவாகி இருக்கிறதா என்கின்றதை இப்பொழுது நடைபெற்றிருக்கக்கூடிய விசாரணைகள் மூலமாக அறியக்கூடியதாக இருக்கும். அதே போல கொரோனாவுக்கு கிளிநொச்சியிலே 2 பேர் பலி என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. அதே போல சுகாதார வழிகாட்டல்களிலே இன்று முதல் சில தளர்வுகள் இடம்பெற இருக்கின்றன. அந்த செய்திகள் தரப்பட்டிருக்கிறது. அரசினுடைய அசம்பந்த போக்கால் மீனவர்கள் பெரிதும் பாதிப்பு. சஜித் அணியினர் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். ஊடகவியலாளர் சந்திப்பு இடம்பெற்றிருக்கக்கூடிய நேரத்திலே அல்லது அது தொடர்பாக கருத்து தெரிவிக்கும் போது எடுக்கப்பட்ட புகைப்படம் இணைக்கப்பட்டிருக்கிறது. அதிகளவானவர்கள் அந்த புகைப்படத்தில் ஒன்று கூடியிருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆசிரியருடைய போராட்டம் தொடரும். 21ஆம் தேதி வரை அரசுக்கு காலக்கேடு என்கின்ற விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவை இன்றைய ஈழநாடு பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாக அமைந்திருக்கின்றன. அதே போல உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். போலீசார் தப்பவிட்டவர்களிலே ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மற்றவர் சரணடைந்திருக்கக்கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது. பொருளாதார நெருக்கடிக்குள் மாகாண சபை தேர்தல்
தேர்தல் எதற்கு போர் கொடி தூக்கினார் தேரர் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. இலங்கை இந்தியாவின் மற்றொரு மாநிலமாகவா இங்குள்ள ஆட்சியாளர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள்? கடும் பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியிலே மாகாண சபை தேர்தல் எதற்கு இவ்வாறு கேள்வி எழுப்பியிருக்கிறார் மொபைல்வே சோவித தேரர் இவ்வாறு கேள்வி எழுப்பியிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நாளாந்தம் பத்திரிகை கொண்டதிலே உதயன் விளம்பரி தினக்குரல் மற்றும் இளநாடு பத்திரிகைகளை பார்த்து வருகின்றோம். இன்றும் அதிகளவான முக்கியமிக்க செய்திகள் இன்றைய பத்திரிகைகளில் இருந்தன. இதோடு நாங்கள் விடைபெறுகின்றோம். விடைபெறும் நான் ஹோஸ்டோடு கலையகத்திலே சிவம் அவர்களும் இணைந்திருக்கிறார். நாளாந்தம் பத்திரிகை கொண்டதில் உங்களோடு இணைந்திருக்கின்றோம். நாளை மீண்டும் பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.